நேதாஜி என்பது வெறும் சொல் கிடையாதுங்க, அது ஒரு மாபெரும் சரித்திரம். நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? நாமெல்லாம் புழைச்சிக்கிட்டு இருக்கோம் வேணா சொல்லலாம். அப்ப யார் வாழ்ந்ததான்னு சொல்ல முடியும்? தன்னுடைய உயிரை குறித்து கவலைப்படாது, தன் குழந்தை தன் மனைவி தன் வீடு என்று வாழாது, இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்குன்னு தன் உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும்னு ஒரு தனி மனிதன் மிகப்பெரிய இராணுவத்தை கட்டி எழுப்பி ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுத்தாரே, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மட்டும்தான் வாழ்ந்தார் என்று நாம் சொல்ல முடியும், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். வன்முறை என்பது மோசமானது தான், ஆனால் வன்முறையை விட இந்த அடிமைத்தனம் என்பது மிகவும் கேவலமானது என்று முழங்கிய வங்கத்தின் சிங்கம் தான் நேதாஜி. அவங்க அப்பா வங்காளத்தில் ஒரு மிகப்பெரிய வக்கீல், பெரிய செல்வந்தர். அவர் ஒரிசால போய் பிராக்டிஸ் பண்றாரு. அவருக்கு 14 குழந்தைகள். அந்த 14வது குழந்தைகள் 9வதாக பிறந்தவர் சுபாஷ் சந்திர போஸ். சின்ன வயதில் அவருக்கு நண்பர்கள் இல்லை, சிந்தனை இருந்தது. மிக சிறிய வயதில் விளையாட்டில் அவருக்கு நாட்டம் இல்லை, ஆனால் விதவிதமான புத்தகங்களை படிப்பதில் விருப்பம் இருந்தது. ஒரு நாள் இருட்டில் உட்காந்து எதையோ பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்கிறாங்க, சுபாஷ் இருட்டை பார்த்து எதோ யோசிக்கிறியோ, உங்களுக்கு பயமா இல்லையா? அதுக்கு அவங்க அம்மா கிட்ட அந்த பையன் கேட்கிறான், அம்மா பயம் என்றால் என்ன என்று கேட்ட சிறுவனின் பேர் தான் சுபாஷ் சந்திர போஸ். அவர் வளர்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தத்துவங்களை படிக்கிறார், பள்ளிக்கூடம் செல்கிறார், பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர்களுடைய அன்பை வெல்கிறார். பிஏ படிப்பதற்காக அவரை கல்லூரிக்கு அனுப்பினார்கள், பிஏ படிப்பில் இருந்து டிஸ்மிஸ் செய்து வீட்டுக்கு அனுப்பினார்கள். ஏன்? சுபாஷ் சந்திர போஸ் உடன் படித்த இளைஞர்களை கூட சேர்த்து கொண்டு போராட்டம் நடத்தினாரே, அதற்காகவா? காவல்துறை செய்யாத மக்கள் பணியெல்லாம் காலரா நோய் பரவிய போது ஊர்ல களத்துல இறங்கி மக்கள் சேவை செய்தாரே, அதுக்காகவா? அதுக்காக மட்டுமல்ல, அங்க சிஎஃப் ஓட்டன் அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர், அந்த ஓட்டன் என்ற ஆங்கில ப்ரொஃபசரின் ஓட்டை வாய் எப்போதும் இந்தியாவையும் இந்தியர்களையும் வசை மாறி புழியும். இந்தியாவுக்கு ஒரு துப்புலாத நாடு, ஒரு குப்பையான நாடு, இந்தியர்களுக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு பேசிக்கிட்டே இருந்தாரு. ஓட்டன், மிஸ்டர் ஓட்டன் இப்படி பேசாதீங்க நேதாஜி சொல்லி சொல்லி பார்த்தாரு. ஓட்டனுக்கு நேதாஜி சொன்ன வார்த்தைகள் புரியவில்லை. பின்பு ஒரு நாள் ஓட்டன் அவர்களினுடைய அறைக்கே சென்று ஓட்டனுக்கு கையால் பேசி புரிய வைத்தார் சுபாஷ் சந்திர போஸ். ஆமா, ஒரு மாணவர் தன்னுடைய கல்லூரியினுடைய ப்ரொஃபஸர் இந்தியா பத்தி தப்பா பேசுறாருன்னா அட்டி விழுத்து வாங்கிட்டார் தர்மாடி. ஒரு பிஏ படிக்கிற மாணவர் ப்ரொஃபஸரை அடிப்பதா என்று சொல்லி அவரை டிஸ்மிஸ் செய்து வீட்டுக்கு அனுப்பினார்கள். வேறொரு கல்லூரியில் பிஏவும் முடித்தார். அதோடு விடல, லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் சென்று ஐசிஎஸ் படித்தார். ஐசிஎஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய படிப்பு! இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பை விட பெரிய படிப்பு ஐசிஎஸ். ஐசிஎஸ் படித்தவர்கள் இந்தியாவில் கலெக்டர் ஆக முடியும். அன்னைக்கு ஐசிஎஸ் படிப்பை முடித்து விட்டால் இந்தியாவின் பெரிய உயர் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய நீதிபதி ஆக முடியும். இந்தியர்களை மதிக்காத மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரி, ஏன் ஒரு ஜெனரல் ஆக கூட ஆக முடியும் இது, இந்த ஐசிஎஸ் படித்து முடித்து விட்டார். அந்த ஐசிஎஸ் படிப்புல அகில இந்திய அளவுல 4th பிளேஸ் வருகிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் அந்த வேலையில் அவர் சேரவே இல்லை. ஏன் தெரியுமா? தன்னுடைய மேலதிகாரி கிட்ட போய் ராஜினாமா கடிதம் கொடுத்து சொல்கிறாரு, இந்த வேலை பலருடைய கனவாக இருக்கலாம், ஆனால் இந்த படிப்பை படித்த பிரிட்டிஷ்காரனுக்கு வெள்ளையனுக்கு ஒரு சம்பளம், இதே படிப்பை அவனை விட அதிக மதிப்பெண் பெற்று முடித்த இந்தியனுக்கு ஒரு சம்பளம் என்றால் இந்தியன்னு நீ மட்டமா நினைக்கிற, அப்படி நீ மட்டமா நினைக்கிற வேலையை பார்க்கணும் எனக்கு அவசியம் இல்லை என்று தனது பட்டத்தை சுக்கல் நூறாக கிழித்து முகத்தில் இருந்து விட்டு தாய்நாடு திரும்பி காந்தியோடு சேர்ந்து காங்கிரஸில் தொண்டு செய்த இளைஞனின் பேர் தான் சுபாஷ் சந்திர போஸ். காங்கிரஸ்ல மிக தீவிரமாக செயல்படுகிறார். காங்கிரசினுடைய அறப்போராட்டங்களுக்கு செல்கிறார். வங்கத்தினுடைய தேசபந்து சிஆர் தாஸ் என்ற ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் தலைவரோடு தளபதியாக நிற்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சுதந்திரம், ஃப்ரீடம், ஃப்ரீடம் அதை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிறார். கல்கத்தா வீதிகளில் சுற்றி பார்க்கிறார். திரும்பிய திசையெல்லாம் வறுமை. ஆஹா, லண்டன் அப்படி இருந்ததே, எனது வங்கம் ஏன் இப்படி இருக்கிறது? அந்த நாட்டில் வெள்ளக்காரங்களாம் இவ்வளவு சுகாதாரமா இருக்கிறாங்களே, அவங்க ஆளக்கூடிய இந்த நாடியே எப்படி இருக்கு? இவர்கள் இந்த நாட்டை ஆளவில்லை, இந்த நாட்டை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க, இந்த வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சு எடுக்கும் போதும் அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தார் சுபாஷ் சந்திர போஸ். வேல்ஸ் இளவரசர் இங்க இந்தியாவுக்கு வரப்போறாரு. அந்த சமயத்துல இந்தியால இந்தியர்களுக்குன்னு இந்தியர்களே சேர்ந்து ஆரம்பித்த கல்லூரி நேஷனல் கல்லூரி. அந்த நேஷனல் கல்லூரியில பிரின்சிபலாக இருக்கிறார் சுபாஷ் சந்திர போஸ். பிரின்சிபல் என்ன பண்ணும்? பசங்களாம் ஸ்ட்ரைக் பண்ணாம பாத்துக்கணும், பசங்களை மிரட்டணும், இன்டர்னல் மார்க் கம்மியா போட்டணும்னு சொல்லணும், அப்படியெல்லாம் செய்யாத ஒரு பிரின்சிபலா இருந்தாரு சுபாஷ் சந்திர போஸ். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? வேல்ஸ் இளவரசர் வர்றாராம், அவர் எந்த கப்பல்ல வருகிறாரோ அதே கப்பலில் அவரது மானத்தை திருப்பி அனுப்புவோம் என்று சொல்லி மிகப்பெரிய ஸ்ட்ரைக் அறிவித்து கல்கத்தா நகரம் முழுக்க அந்த ஸ்ட்ரைக்கை அமுல்படுத்தி இளைஞர்களோடு போராட்டம் நடத்துகிறார். வேல்ஸ் இளவரசர் ஆடி போய் திரும்பி போய்விடுகிறார். பிரின்சிபலாக இருந்த சுபாஷ் சந்திர போஸ் மாணவர்களோடு நடத்திய போராட்டத்தின் காரணமாக கைது செய்யப்பட்டார். 6 சிறை தண்டனை சுபாஷ் என்று அவரை சிறைக்குள் தள்ளினார்கள். சிரித்துக் கொண்டே போனார். அவ்வளவுதானா? 6 தானா? இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்கலாமே என்று சிரித்துக் கொண்டே சிறைக்கு போன சிங்கத்தின் பேர் தான் சுபாஷ் சந்திர போஸ்.
பின்பு காங்கிரஸ் கட்சியில் இருந்து சி ஆர் ரஸ் பிரிந்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியில் தலைவர் தேர்தலில் நேதாஜி கலந்துகிறாரு. அந்த தலைவர் தேர்தலில் நேதாஜிக்கு எதிராக பட்டேலை நிற்க சொல்கிறார்கள், நேருவை நிற்க சொல்கிறார்கள், யாருமே நிற்கவில்லை. காந்தியடிகள் அவருக்கு அணுக்கமா இருந்த இன்னொரு தொண்டரை நிறுத்துறாரு. காந்தின்றவர் யாரு? அவர்தான் காங்கிரஸ், அவர்தான் இந்தியா. காந்தி நிறுத்திய வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வருகிறார் நேதாஜி. அந்த முடிவை பார்த்து காந்தி ஆடி போய் சொல்றாரு, இது அந்த வேட்பாளரின் தோல்வி கிடையாது, சுபாஷுக்கு எதிராக ஒரு மனிதனை நிறுத்திய காந்தி என்னுடைய தோல்வி அப்படின்னு சொல்றாரு. காந்தி ஒரு பக்கம் இதவாதம், ஆனால் நேதாஜி என்பது வேறு ஒரு சிங்கம். வன்முறை என்பது மோசமானது தான், ஆனால் வன்முறையை விட அடிமைத்தனம் கேவலமானது என்று முழங்கியவர். பிறந்த குழந்தை கூட அழுகை என்ற புரட்சி செய்துதான் பால் குடிக்கிறது என்ற புரட்சிக்காக முழங்கியவர் நேதாஜி. அவருக்கும் காந்திக்கும் ஒரு நகைமுரண் வந்தது. காங்கிரஸ்ல இருந்து வெளியேறுகிறார். தலைவர் பதவி தூக்கி போடு, ஐசிஎஸ்ஐ கிழித்து போட்டதை போல, பிஏ படிப்பில் இருந்து உதறி வந்ததை போல, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை தூக்கி போட்டு விட்டு வெளியே வருகிறார். சி ஆர் தாஸ் ஆரம்பிச்ச சுயராஜ்யா கட்சியினுடைய தளபதியாக போய் நிற்கிறார், தேர்தலில் நிற்கிறார், கல்கத்தாவினுடைய மேயராக வென்று வருகிறார். சரி, கல்கத்தாவுக்கு மேயர் ஆயிட்டாரு. காந்தியோட ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? முதல் விஷயமே கல்கத்தா கார்பரேஷன் ஊழியர்கள் யூனிஃபார்முக்கு பதிலாக கதராடையை போடு என்று ஒரு கட்டளையை பிறப்பித்த வித்தியாசமான மேயராக இருந்தார். அவருக்கு முன்னாடி எல்லாருமே சின்சாக் ஜால்ராமியர்களை மட்டுமே பார்த்தது ஆங்கில அரசு. முதல் முறையாக ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனையை பார்த்து ஆடிக்கூடது. காவல்துறையை கட்டுப்படுத்தினார். மாநகராட்சி ஊழியர்கள் மத்தியில சுயராஜ்யத்திற்கான ஒரு விதையை, ஒரு மிகப்பெரிய சிந்தனையை விதைத்தார். மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். ஒரு மேயர் இப்படியெல்லாம் இருக்கிறாரு என்று பார்த்து பயந்து போன ஆங்கிலேய அரசு அவசர அவசரமாக ஒரு சட்டத்தை இயற்றி நள்ளிரவில் அவரை கைது பண்றாங்க. யார் மேயர்? ஒரு மேயரை அந்த கவர்மெண்டே நள்ளிரவில் கைது பண்ணி பர்மாவை தாண்டி ஒரு சிறையில போடுறாங்க. ரொம்ப கஷ்டம். சிறை குடுமைகள் தாங்காம நேதாஜியினுடைய உடல் நலம் குன்றுகிறது. கேள்விப்பட்டு வெளியே மக்கள் போராடுகிறார்கள். அங்கிருந்து இன்னும் தள்ளி போய் ரங்கூன்ல வேறு ஒரு சிறைக்குள் போடுகிறார்கள். அவருடைய உடல் நலம் மேலும் மேலும் குன்றுகிறது. மக்கள் கோபப்படுகிறார்கள். சிறைக்குள் இருந்து கொண்டே மறுபடியும் தேர்தலில் நிற்கிறார். தேர்தலில் வென்று காட்டுகிறார். மக்கள் இவர் மீது வைத்திருக்கிற காதலை, வாஞ்சையை பார்த்து பிரிட்டிஷ் அரசு வியந்து போகிறது. ஒருவேளை சுபாஷ் சந்திரபோஸ் சிறைக்குள்ளே செத்து விட்டால் ஆங்கிலேய அரசுக்கு அது எத்தனை பெரிய அபாயம் என்பதை புரிந்து கொண்டு அவரை விடுதலை பண்ணி வீட்டுக்காவலில் வைக்கிறாங்க. வீட்டுக்காவலில் இருந்தபோதும் சுபாஷ் சும்மா இல்லை. தனக்கு பாதுகாவலாக தன்னை கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேய அதிகாரிகளின் கண்ணில் மண்ணை தூவி ஒரு நள்ளிரவு அங்கிருந்து தப்பிக்கிறார். தப்பித்து இங்கே தலைமுறை வாழ்க்கையா? இல்லை, அடுத்த 71 நாட்கள் ஆகா, 71 நாட்கள் ஆங்கிலேய அரசிடம் இருந்து தப்பித்து மொத்த உலகத்தையும் சுற்றி வர்றார். ஒரு தனி மனிதன் நடந்தே ஆப்கானிஸ்தான் செல்கிறார், காபூல் செல்கிறார். ரயில் ஏறி ரகசிய பயணங்களில் தலைமறைவாக ஓடி 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 ஜெர்மனி சென்று அடோல்ஃப் ஹிட்லரை சந்திக்கிறார். ஒரு தனி மனுஷன் ஹவுஸ் அரஸ்ட்ல இருந்து தப்பிச்சு முசோலினியை சந்தித்து பேசுகிறார். ரஷ்யாவுக்கு செல்கிறார். இந்தியாவிற்கு, இந்தியாவில் வாழவே தகுதியில்லை என்று வீட்டுக்காவில் வைக்கப்பட்ட ஒரு தனி மனிதன் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் ஒரு தனி இராணுவத்தை உருவாக்கி பர்மா வழியாக அட்டாக் செய்கிறார். சிங்கப்பூர் மலேசியாவிலும் மிகப்பெரிய செல்வத்தையும் உடலையும் தர தயாராக முன்னால் வந்து நேதாஜி ஆரம்பித்த இராணுவத்தில் நின்று அவருக்கு தோல் கொடுத்து சேர்ந்தது இனம் தமிழினம். இன்னும் சொல்ல போனால் நேதாஜி வார்த்தைகளில் சொல்வதென்றால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்ற ஒரு தளபதியை கிடைத்ததை குறித்து வாஞ்சையோடு குறிப்பிடுகிறார் நேதாஜி. மதுரையிலும் சென்னையிலும் பேசும்போது சுபாஷ் சந்திரபோஸ் சொல்றார், அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா ஒரு தமிழனா தான் பிறப்பேன், ஒரு தமிழ் தாயின் வயிற்றில் வந்து பிறக்க வேண்டும் என்று சுபாஷ் சொல்கிற அளவிற்கு அவருக்கு தோல் கொடுத்து துணை நின்ற இனம் தமிழினம். அப்படிப்பட்ட நேதாஜி பர்மா வழியாக தாக்குதல் செய்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஆள், ஒரு தனி மனுஷன், பள்ளிக்கூடத்திலிருந்து துரத்தப்பட்டவர், காலேஜிலிருந்து துரத்தப்பட்டவர், ஜெயில வச்சு குடுமைப்படுத்தப்பட்டவர், அவர் செத்துருவாரோ ஜெயிலே செத்துருவாரோ நினைச்சு வெளில அனுப்பிச்சாங்க, ஹவுஸ் அரஸ்ட்ல வச்சாங்க. ஆனா ஒரு தனி மனுஷன் நினைச்சா உலகத்தையே சுத்தி வர முடியாது. அந்த 71 நாட்களில் அவர் உருவாக்கினார் பாருங்க ஒரு இராணுவம். அந்த 71 நாட்கள் அவர் உலகத்தையே சுத்தி வந்தார் பாருங்க ஒரு சாகசம். அந்த 71 நாட்கள் அத்தனை கடுமையான கட்டுப்பாடுகள் நிறைந்த பிரிட்டிஷ் கிட்ட தப்பிச்சார் பாருங்க. இதைத்தான் த கிரேட் எஸ்கேப் என்று ஆங்கிலேயர்கள் ஹிஸ்டரியில சொல்றாங்க. இதை குறித்து நம்ம இன்னொரு வீடியோவும் பண்ணியிருக்கோம். நேதாஜியினுடைய மரணத்தை குறித்து, ஆதரவு குறித்து இன்னொரு வீடியோவும் பண்ணியிருக்கோம். அந்த காணொலியும் போய் பாருங்க. இப்படி பல சாகசங்கள் செய்த நேதாஜியினுடைய மரணம் என்பது, அவருடைய வாழ்க்கை என்பது எப்படி விடுகதையாக இருந்ததோ அதே போல மர்மமாகவே வைத்திருந்தார்கள், வைத்திருக்கிறார்கள். அவர் தைவானில் இருக்கிறாரா? அவர் விமான விபத்தில் இறந்து போனாரா? விமான விபத்தில் இறந்து போனதாக சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தின் பிறகு 3 முறை எப்படி வானொலியில் பேசினார்? மீண்டும் எப்படி ரஷ்யாவில் டாஸ்கன் ஒப்பந்தத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களில், வீடியோக்களில் அவர் தோன்றினார்?
இந்தியாவில் புத்த பிக்குவை போல ஒரு இறுதிச் சடங்கில் வந்து எப்படி அவர் கலந்து கொண்டார். அவர் உண்மையிலேயே சாக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த நாளில் அவரோடு ஒரு மேன்ஷனில் ஒன்றாக இருந்த ஒரு குடும்பம் இன்னும் பாண்டிச்சேரியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களினுடைய கூற்று என்பது அவர்களினுடைய குடும்பம் சொல்வது என்ன பொய்யா? அவர் விமான விபத்தில் இறந்து விட்டார்கள், அவருடைய கை கடிகாரம் என்ற ஒன்றை அவருடைய குடும்பத்திடம் கொடுத்தார்களே, அதில் வந்து அந்த ஒரு நெருப்பு காயங்கள் இருந்ததே, அதை பரிசோதனை செய்து பார்த்தால் அது நெருப்பு காயங்களே இல்லை, போலியாக அதை ஆசிட் ஊற்றி உருவாக்கப்பட்டது என்று கண்டுபிடித்தார்களே, இது யாருடைய சதிவேலை? நேதாஜி என்பது ஒரு சாதாரண சொல்லல்ல, மாபெரும் சரித்திரம். நான் துவக்கத்துல சொன்னேனே, இதுதான் அந்த சரித்திரம். யார் நேதாஜி? அவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அடிமைத்தனத்துக்கு எதிராக யோசிக்கிற ஒவ்வொரு இளைஞனும் நேதாஜி. தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சா வயசு வித்தியாசம் இல்லாம அதை தட்டி கேட்கிற துணிச்சல் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் நேதாஜி. எங்கேயாவது யாராவது ஒரு பெண்ணுக்கோ நம்மை விட வறியவர்களுக்கோ சிறியவர்களுக்கோ ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா முன்ன போய் நின்று என்ன ஏன் இப்படி பண்றீங்கன்னு துணிச்சலாக கேள்வி கேட்கும் ஆண்மையுள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நேதாஜி. யார் மாவீரன் என்று கேட்டால் மாணவர்களே நீங்க நெப்போலியன் என்று சொல்லாதீர்கள், அல்லது யார் மிகப்பெரிய ஒரு தலைவர் என்று கேட்டால் மேலை நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை சொல்லாதீர்கள். இந்த ஏழை நாட்டிற்கென்று ஒரு இராணுவத்தை உருவாக்கி தன்னந்தனி ஆளாக ஆங்கிலேய அரசின் மீது ஒரு இராணுவத்தையே ஏவிவிட்ட மாவீரன் என்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்று சொல்லுங்கள். யார் மாவீரன் என்று கேட்டால் இனி நேதாஜி என்று சொல்லுங்கள். யார் ரோல் மாடல் என்று கேட்டால் நேதாஜி என்று சொல்லுங்கள். இந்திய ரூபாய் நோட்டில் காந்திஜி அவர்களினுடைய புகைப்படம் இருக்கிறது, இருக்கணும், அது இந்தியாவினுடைய கடமை. அதே போல நேதாஜியினுடைய படமும் இருக்கணும், அது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களினுடைய உரிமை. கோயில் கோபுரங்களை வைத்திருக்கிறோம், நம்ம நாட்டினுடைய புராதன சின்னங்களை எல்லாம் நோட்டில் வைத்திருக்கிறோம், கடற்கரை காட்சிகளை வைத்திருக்கிறோம், அழகழகான சிற்பங்களை, நம்முடைய வான்வெளி தாக்குதலை, நம்முடைய விவசாய வளங்களையெல்லாம் ரூபாய் நோட்டில் வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் இந்த நாட்டிற்காக முதல் முறையாக இராணுவம் எழுப்பியவரே, திரும்பிய திசையெல்லாம் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் கத்திரீங்களே, முதல் முறையாக ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை முன்வைத்த சிங்கம் மங்கத்தின் சிங்கம் நேதாஜி. அவரினுடைய புகைப்படமும் அதில் இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இன்று நேதாஜியின் பிறந்த நாள். இந்த நல்ல நாளில் அவரினுடைய வீர தீர செயல்களையெல்லாம் நமது குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் குட்டிகளுக்கும் நீங்கள் கட்டாயம் சொல்லித்தாருங்கள். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான பொக்கிஷங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன, கண்ணை திறந்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி. வேற எந்த விஷயத்தை பற்றி பேசலாம் கமெண்ட்ஸ்ல சுட்டி காட்டுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய நல்ல நண்பர்களோடு உடன்பிறப்புகளோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். ஜெய்ஹிந்த்.